எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தாங்க. அதாவது இப்போ மெசேஜ் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு இல்லையா, அந்த மெசேஜில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பேங்க்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் லாக் ஆகிடுச்சு, நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஒரு சிலது ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ் வருது. அது என்ன மெசேஜ், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம், எல்லாருக்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு ஃபோனும் இருக்குது. ஸோ அதனால் இந்த இணைய திருடர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்பவே எளிமையாக ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வகையில் மோசடி செய்கிறாங்க. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட் நம்பரை கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணி அவங்கள்ட்ட மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதனால் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சர்டின் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அந்த சர்டின் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் கிரைம் நடக்குது இல்லையா, அந்த பேங்கில் நடக்கிற அந்த சைபர் குற்றங்கள் அதை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு தான் சர்டின். அவங்க தான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, உங்களுக்கு ஃபோனுக்கு ஒரு மெசேஜை நீங்கள் கண்டுக்காமல் இருப்பது நல்லது. அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ இந்த சர்டின் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைய குற்றங்களை கண்டுபிடிப்பதற்காக மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள இந்த சர்டின் அமைப்பு ஃபிஷிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இணைய மோசடியில் ஈடுபடுவோர் தற்போது புதிய முறையை கையாண்டிருக்காங்க. வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மொபைல் ஃபோனில் எஸ்எம்எஸ் மூலமாக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. வாடிக்கையாளர்களும் அதை பார்த்து அந்த மெசேஜை பார்த்து பயந்து போய் ஏதாவது அவங்க ஓப்பன் பண்ணி ஆகணுன்ற அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு போலியான ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பேங்க் பேஜ் இன்டர்நெட்டில் ஓப்பன் ஆகும் பாருங்கள், அதே மாதிரி ஓப்பன் ஆகுது. அதனால் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் அதாவது இன்டர்நெட் பேங்கிங்க்கு உண்டான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க என்டர் பண்ணுவாங்க இல்லையா. என்டர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது எந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே மோசடிக்காரர்களுக்கு கிடைத்துவிடும். அதன் அடிப்படையில் உண்மையான வங்கி கணக்குகள் நுழைந்து பணத்தை திருடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எஸ்எம்எஸில் வரும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மை கிடையாது அப்படின்னு தான் அந்த சர்டின் அமைப்பு சொல்லுது. மேலும் இந்த சர்டின் அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வருது இல்லையா, அந்த எஸ்எம்எஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்கிராக் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து என்கிரிப்டட் மெசேஜ், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த குறுஞ்செய்தியை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு அவங்க எச்சரிக்கை ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் இணைய திருடர்கள் அதிகமாகிட்டாங்க அப்படின்றது தான் சொல்ல வந்திருக்கும். அதை நான் அவங்க சொல்லியிருக்கோம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி வேணும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.